ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹீட் ஆக விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம டால்டா வந்து சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம டால்டா சேர்த்து சேர்க்கும் போது நல்லா வந்துட்டு பிரியாணி வந்து நல்லா நம்ம உதிரியாக வந்து கிடைக்கும். ஸோ இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சு இலை, அதுக்கப்புறமா ஒரு துண்டு அளவு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறமா ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆயிலே நம்மளுக்கு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 வந்து கீறிட்டு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து வசங்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுச்சு. நல்லாவே அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போகணும். ஸோ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இஞ்சி பூண்டோட கம்ப்ளீட்டாக அதோடைய பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரைக்கப்பளவு நல்லா புளிக்காத கெட்டியான பேக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா வந்துட்டு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே. ஸோ இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது 1 நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா வந்துட்டு தக்காளி நம்மளுக்கு நல்லா வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். ஸோ இதில் காரத்துக்கு அரிப்பேன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு அரிப்பேன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே நம்மளுக்கு வந்து மசிங்கி வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 பழத்தோடைய லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து மசாலா வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் நம்ம இதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஒரு தடவை இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிக்கனை நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மசாலாவோட ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 கப் அளவு அரிசி வந்து எடுத்துக்கோம். அதுக்கு 3.5 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியை வந்துட்டு நல்லா வந்து சூடு பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கொதிச்சு வரும். ஸோ இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி அரிசியை இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 கப் அளவு பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 நேரத்துக்கு முன்னாடி நல்லா வந்து கழுவிட்டேன். ஸோ அரிசியெல்லாம் ஊற வைக்கணும்னு வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் கழுவி நல்லா வந்து தண்ணியை வடிகட்டி வச்சிங்க அப்படின்னா அரிசி வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஊறிடும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், ஸோ அப்படியே வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டேல இப்படி வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபி கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.